அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விடயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு பயம் சார்ந்ததுன்னு சொல்லலாம். பயத்திலேயே இருக்கக்கூடிய பல வகையான ஒரு பய வகைகளில் இதுவும் ஒன்று. பயமில் நிறைய வகைகள் இருக்குது. நம்ம தண்ணீரை பார்த்தா பயப்படுவாங்க சிலர், கொஞ்சம் தண்ணி இருக்காது, கடலில் பார்த்தா பயம் இருக்கும், கடலுக்கு நடுவில் போய் நின்று சுற்றி தண்ணியை பார்க்கும்போது பயமாக இருக்கும், இருட்டில் போகணுன்னா பயமாக இருக்கும், தனியாக இருக்கணுன்னா பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வானத்துலேருந்து நம்ம குதிக்கணும் இல்லை உயரமான இடத்துல இருக்கணும் அப்படின்னா பயமாக இருக்கும், பூச்சிங்களை பார்த்தா பயமாக இருக்கும், ஒரு சில ஜீவராசிகள் மிருகங்களை பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும். இது மாதிரி பயம் பல பரிணாமங்களில் இருக்குது. அதில் ஒரு வகையான பயத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். பயம், அக்லோஃபோபியா, ஃபோபியான்னு சொல்லுவாங்க. பயத்தை வந்து ஃபோபியான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கிரீக் லாங்குவேஜ், கிரேக்க மொழியிலிருந்து இருக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அதில் பல வகையான பயங்கள் சொன்ன மாதிரி அதில் அக்லோஃபோபியா அப்படின்ற பயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அக்லோ அப்படின்னா இருட்டடிக்கப்பட்ட, டார்க்கன் அப்படின்னு கிரேக் வேர்டில் அதனுடைய பொருள்படும். ஸோ அக்லோஃபோபியா, டார்க்கன் ஃபியர், ஸோ இருட்டை பார்த்தா இருக்கக்கூடிய பயத்தை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்குறோம். இது எதனால் வருது? இரண்டு காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒரு இருளை சார்ந்து ஒரு பயத்துக்கு ஆளாக்கப்பட்டோம்னாலோ, இல்லை நம்மளுக்குள்ளேயே அந்த படம் பார்க்கும்பொழுதோ இல்லைனா வேறு ஏதோ ஒரு அனுபவங்களை பெறும்பொழுதோ ஏற்படக்கூடியது ஒன்று. இரண்டாவது, நம்மளுடைய தொன்று தொட்டு நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க, அவங்களுடைய ஹெரிடிட்ரி ஜீனில் இருந்து வரக்கூடிய இன்னொரு பயமும் இருக்குது. இந்த ரெண்டு வகையான பயங்கள் தான் இருக்குது. சரி, இந்த ரெண்டு வகை காரணங்கள் நம்ம பார்த்துட்டோம். இதை எப்படி நாம் போக்குறது? இந்த அக்லோஃபோபியா நாம் போக்கணும்னா மருந்துகள் எடுத்துக்கலாம். அந்த மருந்துகள் தொடர்ச்சியாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சில வேளைகள் அந்த மருந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம், இல்லைன்னா அந்த மருந்தை உட்கொள்பவர் திடீர்னு அந்த மருந்தை ஸ்டாப் பண்ண வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மருந்துன்றது ஒரு வகை, பட் அந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய நபரை பொறுத்தது தான் அந்த மருந்து, அந்த வைத்தியம் ஒன்று. இரண்டாவது, தன்னைத்தானே தயார்படுத்தி கொள்ளுதல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருட்டான இடத்துக்கு தான் போக போகிறோம், அங்கே இந்தந்த பொருட்கள் தான் இருக்குது. பொதுவாக நம்மளுக்கு பயம் எதில் வருதுன்னா, அங்கே என்ன இருக்குமோ, நம்ம என்ன இருக்குன்னு தெரியாத ஒரு புதிரால் தான் நம்மளுக்கு பொதுவாக பயங்கள் வருது. ஸோ நம்மளை நாமளே ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும். ஸோ மெடிடேஷன் பண்ணலாம், நம்மளை வந்து ஆழ்நிலை தியானத்துக்கு கொண்டு போயிட்டு நம்மளை தியானம் பண்ணி நம்மளை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இதை நான் அக்செப்ட் பண்ணிக்க போகிறேன், இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு டார்க்கான இடத்துக்கு போகிறோம், இட் இஸ் எ சேஃபஸ்ட் பிளேஸ், இது எனக்கு பாதுகாப்பான இடம் தான், நான் ஆல்ரெடி பழகிய இடம் தான், அதனால் நான் அதை பற்றி பயப்பட போகிறதில்ல. என்ன மாதிரி பல பேர் அந்த இடத்துக்கு போயிட்டு வராங்க. ஸோ அதை நான் கிராஸ் பண்ணி போகும்பொழுதோ இல்லைனா அந்த இடத்துல நான் ஏதோ ஒரு பொருளை எடுக்கும் பொழுதோ நான் எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஸோ இது போன்று காரண நம்மளை நாமளே தயார்படுத்தி கொள்ளலாம். இது பயத்திலிருந்து எப்படி வெளிவரணும்னு. ஸோ நம்ம பார்த்தது இன்றைக்கி அக்லோஃபோபியா. அக்லூ அப்படின்னா இருட்டடிக்கப்பட்ட, இல்லைன்னா டார்க்கன், கிரேக்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை. ஃபோபியானா பயம். அக்லோஃபோபியாவை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இந்த ஃபோபியா, இருட்டு சம்பந்தமான ஃபோபியாங்களே பார்த்திங்கன்னா அக்லோஃபோபியா மட்டும் இல்லைங்க, மைக்டோஃபோபியா, நைக்டோஃபோபியா, லைக்டோஃபோபியா, ஸ்கோட்டோஃபோபியா, இந்த ஃபோபியா எல்லாமும் அக்லோஃபோபியானுடைய இருளை சாரப்பட்ட ஒரு பயங்கள் தான். ஸோ இனி நம்ம பயப்படாமல் இருக்கணும். இது போன்ற நம்மளை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம், தியானிக்கிறோம், நம்ம அதிலிருந்து வெளியே வரலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தவங்க பயப்படுறாங்க அப்படின்னா இருட்டை பற்றி, இதை பற்றி நீங்கள் சொல்லி அவங்க பயப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணலாம். இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி.